இது வரைக்கும் மனசு அப்படின்றது என்ன, அதனோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து மனசை எப்படி கட்டுப்படுத்துகிறோம், ஸோ கட்டுப்படுத்துறதை தாண்டி எப்படி வழிமுறைப்படுத்திக்கலாம், எப்படி நெறிமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் மனசுனா என்ன, அதோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் என்னென்னா, மனசை எப்படி கட்டுப்படுத்தலாம், ஸோ கட்டுப்படுத்துறதை தாண்டி எப்படி நெறிமுறைப்படுத்தலாம், எப்படி வழிமுறைகள் படுத்தலாம், நமக்கு தேவையான விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, உடல் சார்ந்து ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. செகண்ட் வந்து மனம் சார்ந்து, மூணாவது சொல்கிறது வந்து ஆன்மீகம் சார்ந்து. ரெண்டாவது மனம் சம்மந்தப்பட்ட வழிமுறைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திடகமா அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. திடகமான்றது என்ன அப்படின்னா, நாம் ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு நம்மளேருந்து ஒரு 3 அடி தூரத்தில் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு அந்த ஜுவாலை எரியும் இல்லைங்களா, அதை மட்டுமே இந்த நெத்தியின் மூலமாக கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது மூலமாக நாம் ஒரு தியானம் பண்ணுற மாதிரி, நாம் ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு குவியமாக ஒரே கான்சன்ட்ரேட் பாயிண்டில் வந்து பார்க்குற மாதிரி நம்மளே வந்து தாட் ப்ராசஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக நம்ம மனசு எங்கெங்கெல்லாம் போகுது, நாம் எப்படி வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்றத ஒரு ரெகுலேட் பண்ணிக்க முடியும். அந்த மெத்தட் பேர் வந்து திடகமாக. ஸோ நமக்கும் அந்த மெழுகுவர்த்தி 3 அடி தூரம் இருக்கணும், அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து நம்மளே மனசை வந்து கட்டுப்படுத்திக்க முடியும், ரெகுலேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மனசை கட்டுப்படுத்துறதுக்கு அமைதி. ஸோ மனசை வந்து அமைதி படுத்திக்கங்க அப்படின்றாங்க. ஸோ மனசை அமைதிப்படுத்துறது என்னென்னா, சுற்றுப்புற சூழல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, இல்லை ரிலேஷன்ஷிப்லாம் வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை விட்டு விலகி போங்க, இல்லை உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுற்றுப்புற சூழலை ஒரு அமைதி க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி. தேர்ட் என்ன சொல்கிறாங்க, டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் தி எக்ஸிஸ்டிங் சொசைட்டி அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஒரு ஃபெயிலியர் இருந்திருக்கு, இல்லை வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் நடந்திருக்கு, இல்லை வந்து பிரச்சனை நடந்திருக்குன்னா அதை நீங்கள் எல்லா டைமும் தூக்கிட்டே தெரியாதீங்க, டிட்டாச்மெண்ட் அதுலேருந்து விலகி போங்க. ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்க ஒரு விஷயத்துக்கு இறக்கி வச்சா தான் மலையை சீக்கிரம் ஏற முடியல, அந்த லாஜிக் தான். ஸோ டிட்டாச்மெண்ட் ஃப்ரம், ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணும், எதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் டவுன் பண்ணுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் நடக்க செய்யுங்க, சரிங்களா. அது உங்களோட மனசு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ரீயாக்கி அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும்னு சொல்லி சொல்கிறாரு. மனசை கட்டுப்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, ரொம்ப உணர்ச்சிகள் மூலமாக உந்தப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உணர்ச்சி எல்லாமே சொல்லாது, காமமாக இருக்கலாம், இல்லை வந்து பண உணர்ச்சிகளாக இருக்கலாம், இல்லை வெறுப்பு உணர்ச்சிகளாக இருக்கலாம். நீங்கள் வந்து சஸ்டைன் பண்ணி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு உணர்ச்சிகரமாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஆக்சுவலாக என்ன இமேஜ் இருக்குங்க அதெல்லாம் டேமேஜ் ஆகும், இல்லை உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன ஸ்கில் இருக்கோ அது செயல்படாது இல்லையா. ஸோ அவசரத்தில் கை விட்டு அண்டாக்குள்ளே கூட போகாத சொல்லுவாங்க. அந்த மாதிரி இயல்பாக நம்ம வந்து எது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகிறோமோ அது நடக்கும், ஆனால் ஒரு உணர்ச்சி வேகப்பட்ட வேகத்தில் பண்ணும்போது அது நமக்கு ப்ராப்பராக வராதுன்னு சொல்கிறாங்க. இதை அடுத்து எல்லாத்துக்கும் ஹைலைட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளான்ட் திங்கிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் சொல்கிறாங்க. ஸோ பிளான்ட் திங்கிங்னா உங்களோட தாட் இது தான் இருக்கும், நான் இப்படி தான் செயல்படுவோம் அப்படின்றது உங்களுக்குள்ளே வந்து ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே தான் வந்து ஒரு வண்டி ஓடணுன்ற போது ஒரு டிசிப்ளினாக இருக்கும். ஸோ அது வந்து இத்தனை ரவுண்டு போனால் இவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அந்த ரெகுலேஷன்ஸில் இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால் வந்து ஒரு எவ்வளோ தூரத்துக்கு வண்டி ஓடும், இல்லை எவ்வளோ கிலோமீட்டர் சரி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளால் டிசைட் பண்ணவே முடியாது இல்லை. அதுதான் இந்த கூட லாஜிக். ஸோ பிளான்ட் திங்கிங் அதை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக நம்மளோட மனசு இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றத நம்ம செயல்படுத்திக்க முடியும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ், ஆன்மீக முறைகள் மூலமாக மனசை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறது தியானம் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தியானம்னா நம்ம வந்து ஒரு சாமியார் மாதிரி உட்காந்து தான் இருக்குன்ற அப்படி இது கூட தாண்டி, ஒரு இடத்துல நீங்கள் அமைதியாக உட்காந்து உங்கள் மனசு என்ன யோசிக்குது அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை நீங்கள் கண்காணிச்சிங்கனாலே அது எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியும், சரியா. இப்போ வந்து நீங்கள் வந்து குரங்கு பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுட்டு உட்காந்திங்க அப்படின்னா, குரங்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத மனசு செய்ய செய்யும். அப்போது இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் இது பண்ணு அப்படின்னு சொல்லி ரெகுலேட் பண்ணி உங்கள் மனசை நீங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ணால், ஃபஸ்ட்டு ரெகுலேஷன் மனசை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் அமையும். செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனசில் ஆள் மனசில் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மயோகம் பற்றி நீங்கள் வந்து ஒரு தாட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்றது. கர்மயோகம் என்னென்னா, மற்றவங்களோட கஷ்டப்படுத்தின் மூலம் அந்த கஷ்டம் உங்களுக்கு திரும்ப வரும், ஒரு தவறு செஞ்சால் அந்த தவறு உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்றத உங்கள் மனசை சொல்லி ஒரு ஃபியர் ஃபேக்டர்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள், அது உங்களே ப்ராப்பராக செயல்பட வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் 3 வகைகள் மனசை கட்டுப்படுத்துறதுக்கானது. ஸோ மைண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம், அடுத்து வந்து மனசை எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த 2 விஷயத்துக்கும் அடிப்படையாக இருக்குது, சரிங்களா. ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அது ஓடுறதுக்கு ஃபியூல் வேணும் இல்லைங்களா, அது மாதிரி எரிபொருளாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள். ஸோ எண்ணங்கள் என்னவா இருக்குது, இல்லை எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, எண்ணங்களுக்கு உருவம் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், எண்ணங்களுக்கு உருவம் கொடுக்க முடியும். செகண்டு, எண்ணங்களுக்கு அதிர்வலைகள் உண்டு. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது கூட இம்பாக்ட் செயின் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும், சரிங்களா. செகண்டு, எண்ணங்களுக்கு அதிர்வலைகள் உண்டு. மூணாவது, எண்ணங்கள் நீங்கள் யாரை நோக்கி செயல்படுத்துகிறீங்களோ அது அவங்கள பாதிக்கும்.
அது வந்து நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறேன் இல்லைங்களா, நல்லா இரு தம்பி அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்கிறத போய் ரீச் ஆகும். நீங்கள் வந்து அவங்கள பற்றி ஒரு சபிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ரீச் ஆகும். சில டைம் அது வந்து பவுன்ஸ் பேக்கும் சொல்கிறாங்க சரிங்களா. தேர்ட் இது. ஸோ நாலாவது, எண்ணங்கள் ஆள் மனசை மாற்றிக்கிட்டே இருக்குன்றாங்க. ஸோ எண்ணங்கள் நீங்கள் தொடர்ந்து போட போட அது வந்து ஒரு ஒரு தண்ணிக்குள்ளே இருக்க ஒரு பால் மாதிரி நீங்கள் அழுத்த அழுத்த மேலே வந்துகிட்டே இருக்கும். ஸோ எண்ணங்கள் ஆள் மனதுலேருந்து மேலே மேலே வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஃபோர்த் ஸ்டேஜ். ஃபிஃப்த் என்னென்னா தீய எண்ணங்கள். ஸோ தீய எண்ணங்கள் என்னென்னா அடுத்தவங்களை பற்றி நீங்கள் வந்து கோபமாகவோ இல்லை வந்து அவங்கள பற்றி நெகட்டிவாகவும் நீங்கள் யோசிக்கிறது அது உங்களுக்கும் பவுன்ஸ் பேக் ஆகும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களை விட ஒருத்தர் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னா உங்கள் ஃபீல்டுலேயே இல்லை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையே இவன் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின ஒரு கோவமோ இல்லை வந்து காசிப்பிங்க நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் உங்களோட ப்ரொடக்டிவ் டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, சம்மந்தமே இல்லாமல். அந்த டைத்தில் வந்து அவர் என்ன ஸ்கில் வச்சுருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்களும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு காரணமாக அமையும் இல்லையா. ஸோ கர்ம வினைன்றது என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மற்றவன் கெட்டு போகணும் மற்றவன் ஏன் அப்படி இருக்கான்னு சொல்லி ஒன்று வந்து ஒரு கோவமாகவோ இல்லை வந்து ஒரு பொறாமையில் நீங்கள் செயல்படுறத அவன் எதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்களும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும் இல்லையா. ஸோ எண்ணத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அதுதான் அடிப்படைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை எண்ணங்கள் பற்றின அஞ்சு விதிமுறைகள். சரிப்பா, இவ்வளோ சொல்லிட்டேன். ஸோ எண்ணத்தை எப்படி ரெகுலேட் பண்ணலாம்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா. ஃபஸ்ட்டு விஷயம், தேவையற்ற தாட்ஸ் வந்து குறைங்க அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்போது மனசுக்கு வந்து ஏதாவது பாட்டு ஓடிட்டே இருக்கும் அது ஓகே. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஆட்கள் பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது இது இப்படி நடந்திருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இல்லை வந்து பொலிட்டிக்கல் அப்படி பண்ணுறாங்களே இது எப்படி பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு தேவையற்ற தாட் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, அதை தவிருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது தேவையா தேவையில்லையா அப்படின்னா எப்படி நீங்கள் ரெகுலேட் பண்ணிக்கணும், கையில் எப்போ ஒரு சின்னதாக நோட் புக்கோ பேப்பரோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஏதோ குறிப்பிட்ட டைத்தில் வந்து நெகட்டிவாக தோணுச்சுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க, என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு நோட்ஸ் மாதிரி. அந்த டைத்தில் வந்து ஒரு டைம் நோட் பண்ணுங்க, இந்த டைத்தில் எனக்கு இது தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒரு 10 நாள் 15 நாள் நீங்கள் பார்க்கும்போது மெஜாரிட்டி எது உங்களுக்கு தாட் ப்ராசஸ் வந்துட்டுருக்கோ அதை தேவையான விஷயங்களை கையில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ண செய்யுங்க. ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் என்ன, பாசிட்டிவானது. ஸோ நெகட்டிவாக இருக்கிறது வராமல் தடுக்கலாம் ஒன்று, இல்லைனா பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம் மனசுக்குள்ளே. எப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும் அதை நீங்கள் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றத ஒரு பேப்பராகவோ இல்லை வந்து ஒரு பிக்சராகவோ கையில் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் ஒரு கார் வாங்கணும் இல்லை வந்து ஒரு வீடு வாங்கணும் இல்லை வந்து சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கணும் இல்லை அமைதியான லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஏதோ ஒரு பிக்சர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நோட் புக்லேயோ பேப்பர்லேயோ ஏதோ ஒன்று கையில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து பார்த்துட்டே இருங்க சரியா. அது பாசிட்டிவான தாட்ஸ் தொடர்ந்து உங்களுக்குள்ளே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுக்கு நீங்களே உங்களை வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு செயின் பண்ணிக்கிறீங்க சரியா. இது வந்து செகண்ட். தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இமோஷனல் மைண்ட் செட் வந்து குறைச்சிக்கன்னு சொல்கிறேன். ஸோ இமோஷனல்ன்றது என்ன சொல்கிறோன்னா, இப்போ சாதாரணமாக வந்து உனக்கு இது கூட தெரியாது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து பர்சனலாக எடுத்துக்குவாங்க இல்லையா. இப்போ சாதாரணமாக வந்து ரோட்டில் யாராவது பேசிட்டு போகிறாங்க அப்படின்னா சும்மா சாதாரணமாக சொல்லி சிரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஸோ என்ன பார்த்தா சிரிக்கிறானோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம எடுத்துக்கிறத இமோஷனலாக பர்சனல் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக்காதீங்கன்னு சொல்கிறது தேர்ட் ஸ்டேஜ். அப்படிலாம் செய்கிறது மூலமாக நாம் நமக்கான ஃப்ரீடம் நம்ம மகிழ்ச்சி நமக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தேர்ட் ஸ்டேஜ். நாலாவது என்ன அப்படின்னா, எண்ணம் சொல் செயல் இந்த மூணும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா. அந்த சொசைட்டிக்காக ஒரு மாதிரி நடிக்கிறதும் ஆனால் வந்து எண்ணத்துலேயும் செயல்பாடுலேயும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அது நம்ம மனசே வந்து சரிடே நீ எவ்வளோ தப்பான ஆள்னு எனக்கு தெரியும் சும்மா நடிக்காது அப்படின்னு சொல்லி மனசே நம்மள்ட்ட சொல்லலாம். அப்போ என்னென்னா நாம் ஏதோ ஒரு டைத்தில் வந்து பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாம் சரியாக இல்லை நாம் இந்த சொசைட்டியோட ஒருங்கிணைக்கலை இல்லை வந்து நம்ம பேசுகிற விஷயம் உண்மையாக இல்லை அப்படின்றத நம்ம மனசே வந்து நம்மளை வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் வச்சுருக்காது. அதனால தான் சில பேர்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆட்களை இமேஜ் வச்சுருப்போம் ஆனால் வந்து அவங்க பேசுகிற வார்த்தையோ இல்லை வந்து உண்மையில நம்ம சக்ஸஸ் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதோ இல்லை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதோ செய்ய மாட்டாங்க. அப்போ தான் நம்ம தெரியும் இவங்க ஆக்சுவலாக வந்து நம்மளை வந்து இந்த ஸ்டேஜில் வைக்கல கீழே தான் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அப்போது நாம் பர்சனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா எண்ணம் சொல் செயல் மூணு ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வழிமுறைப்படுத்திக்கணும். இது எல்லாத்தையும் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனசை அமைதியாக வச்சுக்கோங்க சரிங்களா. என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி என்ன டிஃபிகல்ட் இருந்தாலும் சரி மனசை ரெகுலேட் பண்ணுறது மூலமாக அமைதியாக வச்சுக்கிறது மூலமாக நல்ல எண்ணங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஃபிஃப்த் ஸ்டேஜ். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி ரிலீவ் ஆகலாம், ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணிக்க முடியும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடற்பயிற்சியின் மூலமாக நம்ம ஒட்டுமொத்த நரம்பு மண்டலங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ப்ராப்பராக செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு கிதார் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிதாரில் இருக்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு மியூசிக் பர்ஃபெக்டாக வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மளோட நரம்பு மண்டலங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ப்ராப்பராக செயல்படும் போது ஒட்டுமொத்த சிந்தனைகள் வந்து செயல்படும் ப்ராப்பராக. ஃபஸ்ட் விஷயம். ஸோ செகண்ட், ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறது செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறேன்னா, மூச்சு பயிற்சி செய்யுங்க அப்படின்றாங்க சரிங்களா. மூச்சு பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் குறைஞ்ச டைம் தூங்கினாலையும் நிறைய டைம் உடம்பு வந்து ரெஸ்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் செஞ்சுக்க முடியும். இது வந்து நீங்கள் தியானம் இல்லை வந்து யோகாசனம் மூச்சு பயிற்சின்னு சொல்லி இந்த மூணு ஸ்டேஜ் வேறு வேறு விதங்களில் சொல்லித்தராங்க இல்லைங்களா. அதை நம்ம
இப்போ நல்ல இப்போ வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் கூட கிடைக்குது. இதன் மூலமாக நம்ம மூச்சை வந்து ரெகுலேட் பண்ணுற மூலமாக நம்ம தாட் ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்டு தேர்ட் என்ன அப்படின்னா, இசை கேளுங்க. சரி, நல்ல மியூசிக் தொடர்ந்து கேளுங்க. அது உங்களை வந்து சாந்தப்படுத்துகிற மாதிரி, இல்லை வந்து உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான பறை இசை, இல்லை வந்து ஜாஸ், இந்த மாதிரி எந்த மியூசிக் உங்களுக்கு கிடைக்குமோ அதை தொடர்ந்து கேளுங்க. அது உங்களோட உள்ளுணர்வை வந்து தொடர்ந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ட் ஃபோர்த் என்ன அப்படின்னா, நிறைய விளையாடுங்க. சரிங்களா, விளையாடுறது மூலமாக நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், நமக்குள்ளே இருக்க ஒரு 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 அழுத்தம் வந்து வெளிப்படும். சரிங்களா, அது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக விளையாடுறதா இருக்கலாம், இல்லை வந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லேருந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும், இல்லை குழு மனப்பான்மை வர்றதுக்கும் ஒரு அடிப்படையாக அமையும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபோர்த்து ஃபிஃப்த் என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி டிட்டாச்மெண்ட். ஸோ உங்களுக்கு எது எதெல்லாம் இந்த சமுதாயம் வந்து உங்களுக்கு தடைக்கலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை யாரெல்லாம் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறோம், தயவு செஞ்சு அவங்கள்ட்ட விலகி போயிருங்க. டிட்டாச்மெண்ட், சரிங்களா, ஒட்டிகிட்டே இல்லாமல் விலகி நின்று பாருங்கள். சரிங்களா, அவங்களோட பிரச்சனை இருக்குன்னா அதை தள்ளி வச்சு பாருங்கள். அதை நீங்கள் எழுதி பார்க்கலாம், இல்லை யார்ட்டையும் ஒருத்தர் சொல்லி உண்மையிலே கேட்குறாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு, இது இந்த மாதிரி பிரச்சனை என்ன பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு டிட்டாச்மெண்ட். ஸோ இருக்கிற விஷயம் தள்ளி வச்சு பாருங்கள், டிட்டாச்மெண்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தனிமையும் வெறுமையும் இருக்குது அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க. ஸோ தனியாக இருக்கிறது இல்லை வந்து வெறுமையாக இருக்குன்னா, எப்போது தனிமையும் வெறுமையும் இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து முழுமையாக வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னா, முக்கியமாக சொல்கிறது மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க டெவலப் ஆகி வர்றதுக்கு, அவங்க சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். எந்த ஒரு தன்னலமும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மூலமாக, சரிங்களா, அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்கும்போது அது அவங்க கொடுக்குற பிளெஸிங்ஸ். ஸோ பிளெஸிங்ஸ் சொல்கிறத தாண்டி அவங்களோட மகிழ்ச்சி நமக்கும் ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, சரிங்களா, ஒட்டு மொத்தமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் இருக்கும்போது அந்த சமுதாயம் உங்களை வந்து ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸில் வைக்கும்போது, ரொம்ப ஒரு 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 உயர்வான விஷயத்தில் உங்களை வளர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பற்றின ஒரு எண்ணம், நம்மளை பற்றின ஒரு செல்ஃப் இமேஜ் வந்து உயரும் இல்லையா. அப்போது ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக உங்களை உருவாக்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, எண்ணங்களை நிதானப்படுத்துங்க. சரிங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணங்களை வந்து என்னென்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி அது இதுதான் வேணுன்றத ஒரு ப்ராப்பரான ஒரு பாக்ஸ் வச்சு எண்ணங்களை அதுக்குள்ளே மட்டும் ரெகுலேட் பண்ணுங்கள். தொடர்ந்து எண்ணங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை நான் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன யோசிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணும்போது என்ன செயல்படணும் அப்படின்றது உங்களுக்கு வரும் இல்லையா. நீங்கள் என்ன செயல்படணும் போது என்ன ரிசல்ட் வரும்ன்றது உங்களால் டிஃபைன் பண்ணி மனசையும் செயல்பாடையும் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் எண்ணங்களை நிதானப்படுத்துங்க. நீங்கள் என்ன யோசிக்கணும், என்ன செயல்படணும், என்ன ரிசல்ட் வரும்ன்றதை ஒரு ஸ்கொயர் மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது செயின் எஃபெக்ட் மாதிரி தொடர்ந்து உங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்ற பற்றின இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு அது எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.